ஹாய் கைஸ், மை ஃபஸ்ட்டு வ்ளாக். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வண்டி எடுக்கிறேன். நான் ஒரு தட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன், இன்றைக்கி ரெண்டாவது தட்டி. அந்த கதையெல்லாம் கேட்டா சிரிப்பீங்க. டாட்டா கொஞ்சம் வாமா போட்டு ஒரு அஞ்சு செகண்டு விசிட்டண்டா. டாட்டா ஒரு அஞ்சு செகண்ட், நான் கதை தொடர்க்க வரைக்கும். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வ்ளாக. ஏன்னா ஆஃப் ஆகிடுது அடிக்கடி கேமரா, பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வ்ளாக் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் இதாக இருந்தால். அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சு வண்டி எடுக்கும்போது ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே வார்ம் அப்லே விடுங்க. அதே மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா நடுவில் ஆஃப் பண்ணால் எங்கே வண்டி ஆனாமல் போயிடுது. மெயினாக 200 cc சொல்கிறோம். ஒன்று கிக்கர் உள்ள வண்டி பிரச்சனை இல்லை, நான் கிக்கர் இல்லாத வண்டி செல்ஃபுக்கு மட்டும் சொல்கிறேன். அது சின்ன சின்ன பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வருது அதெல்லாம். சரி, பஸ் ஸ்டாண்ட் சைடு போவோம், அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் எங்கேயும் நிறுத்த போகிறதில்ல அதனால். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ஓ, நான் புஷும் பண்ணலாம். ஆக்ஷன் கேமரா வாங்கலாம்னு பார்த்தா அதுக்கு புதிக்க வாய்ப்பு இல்லை போல் இருக்குது. ஏன்னா இங்கே எங்கேயும் கடை திறக்கலை, கடையிலையும் இல்லை. வேறு கோப்ரோ அந்த மாதிரி பிராண்டாக ஷர்ட் இப்படி போக முடியாதா? சுற்றிட்டு தான் போகணும். வாங்க. சரி, அது ஒரு அதனால் அது மாதிரி ஓட்டுங்க. 2-3 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டி ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா நான் போன தாட்டி ஃபஸ்ட் டைம் வண்டி எடுத்துகிட்டு போனப்போ பேட்டரி ரொம்ப லோவாக இருந்துருக்கு உங்களுக்கு. நான் அப்படி தான் நினச்சேன். நான் வார்ம் அப் 5 மினிட்ஸ் மட்டும் வார்ம் அப் மட்டும் பண்ணிட்டு வண்டியா டயரில் காற்று கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வார்ம் அப் மட்டும் பண்ணிட்டு நான் வண்டியை எடுத்தேன். இருங்க இருங்க ஒரு நிமிஷம். வார்ம் அப் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணிட்டு போனால் கரெக்டாக நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகலை சுத்தமாக. நிறுத்திட்டு போனால் ஸ்டார்ட் ஆகலை. தள்ளி பார்க்குறேன், நான் வீடியோ எடுக்க முடியல டைம். நல்லா ஃபோனை வர நான் சார்ஜ் இல்லை அந்த டைம். ஃபோன்லேயும் சுத்தமாக இல்லை, ஒரு 10% தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் பேச முடியாமல் விட்டுட்டேன். அப்புறம் தள்ளி கிள்ளி பார்த்தேன். அப்புறம் ஏதோ மெக்கானிக் ஷெட் எடுத்துகிட்டு போனான். அவர் என்ன தெரியுமா சொன்னார், வண்டி ஷெல்ஃப் எடுத்தோன்னே அடிக்கவே இல்லை ஷெல்ஃப்லாம். ஆனால் அவர் நினச்சிக்கிட்டாரு வண்டி பேட்டரி உக்காந்துச்சு. பார்த்தா சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, சார்ஜ்லாம் இதாகும் இல்லை, ஏதோ லூஸ் கனெக்ஷன் போல் இருக்குது. நீங்கள் 1 hour கழிச்சு வாங்கினா நான் எப்படி 1 hour கழிச்சு வருது? வண்டி தள்ளிட்டா வீட்டிலேருந்து இங்கேருந்து ஒரு 500 kilometers ஆச்சு, 500 meters, 1.5 kilometers கிட்ட போயிட்டு திருப்பி தள்ளிட்டு வந்தால் முடியாது என்னால். சரி, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து வர சொன்னேன், பக்கத்தெல்லாம் வீடு வாட என்ன டோப் பண்ணி விட்டுருவான்னு சொன்னேன். சரி வரேன்னா சொல்லிட்டு வந்தான். வந்து இது போயிட்டுரா, நான் வண்டி எடுத்துருவான்னு சொன்னால் சரி தள்ளிட்டு போனால் டக்குன்னு சும்மா செல்ஃப் அடித்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சர்வீஸ் விடும்போது என்னென்ன இப்போ மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பேட்ஸ் மாற்றணும் வண்டிக்கு. மெயினாக பிரேக்ஸ் பேட்ஸு குறையும் சரிங்க, ரெக்கார்ட் ஆகுது. பிரேக் பேட் மாற்றணும், இன்ஜின் ஆயில் செக் பண்ணோம். இந்த ரூட்டில் வரான்னு போங்க. பிரேக்ஸ் பாஸ்ட்டு இன்ஜினு எல்லாமே நான் பார்க்கணும். ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி பண்ணோம். அப்புறம் பிரேக்ஸ் பேர் 8000 kilometers மாதிரி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா பிள்ளைங்களா? அதெல்லாம் சும்மா ஒரு விளாக் மாதிரி போட்டு இந்த பஸ்ஸில் போக முடியாதா? சரி, இது இப்படி ஏற முடியாதான்னு பார்ப்போம். இந்த எல்லா சைடும் அணை கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே போயிட்டு வேணாம் அந்த சைடு போனால் அந்த லெஃப்ட் எடுத்துருவோம். அந்த சைடாக போயிட்டு அதெல்லாம் சொன்னேன். மேக்ஸிமம் இங்கே லாக்டவுன் குறைக்கலங்க. இங்கே கடலூர் சைடு ரெட்டு ஒரு எப்படினாலும் இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் ஒரு சின்ன ரீசன்னால் வண்டி தயவு செஞ்சு ரேஷ் டிரைவ் பண்ணாதீங்க. பண்ண சுத்தமாக மயிலே தராது வண்டி. அதனால்தான் அதே மாதிரி கிஃப்ட் ஷீட்லாம் பார்க்கணும்.
அப்புறம் இது என்ன கேமரான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு நான் அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன். கண்டுபிடிங்க. நான் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா எடுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஆக்ஷன் கேமரா. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இது என் காலேஜ் போகிற சைடு, இந்த ஒரு 3 கிலோமீட்டர் காலேஜ் நான் காட்டுறேன். நான் உள்ள போக முடிஞ்சால் போகிறேன். ட்ரிப்பு நான் ட்ரிப்பு க்ளீன் பண்ணல, விட்டுட்டேன். சரி விடுங்க, போட்டோம் 50லேயே போகும். அதே மாதிரி நான் ரைடிங் கேர்ஸ்லாம் வாங்கணும். எதுவும் இப்போ அந்த டைமில் நான் இந்த டைமில் தான் வாங்கலான்னு இருந்தேன். எக்ஸாம் முடிஞ்சு லீவ் டைம் வரும்ல, சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்ந்து க்ளவுஸு ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்கலாம்னு பார்த்தேன். அது எங்கே சேர்க்க முடிஞ்சுது? இந்த லீவ் வந்தாலும் வீட்டில் எங்கேயும் வீட்டிலே இருக்கிறதா எப்படி காசு தருவாங்க? காலேஜ் போயிட்டு வந்தவங்க கொஞ்சம் காசு வரும், அதை எடுத்து சேர்த்து வச்சு அதை கொஞ்சமாவது சேர்த்துலாம், அதில் ஏதாவது கொஞ்சமாக வாங்கலாம். இதுதான் காலேஜ். அப்படியே 6 RPM மெயின்டைன் பண்ணிங்க வண்டியை, அதுக்கு மேலே ரொம்ப புஷ் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. டைம் என்ன ஆகுது, சீக்கிரம் போகணும். ஏன்னா அப்படியே தூங்கி எழுந்துச்சி, பல்லு இதெல்லாம் விளக்கிட்டு ஒரு முன்னாடி எழுந்துட்டேன். 6-7 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். சரி வ்ளாக் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வ்ளாகு நல்லா பண்ணணும், கேமராலாம் வச்சுன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு தெரில, நானும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் வச்சு பண்ணுறேன். நல்லா இருக்கா ஏரியா? ஃப்ரீயாக இருக்குது காலேஜ் இல்லாத டைம் பார்த்து. ஸ்பீட் பிரேக்கருக்காக தான் எடுத்துருந்தேன். நிறைய பேர் கேட்டிங்க RS வாங்கலாமா வேணாமா, எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம் தான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க சில விஷயம்லாம் ஒழுங்காக கொடுக்கல, அதே மாதிரி சில விஷயம் நல்லாவும் கொடுத்துருவாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸு இந்த பைக்கை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ஒரு 200cc இவ்வளோ டாப் பண்ணிட்டு போகணும்னா அவங்க இன்ஜின் லாக் பண்ணாமல் தான் அப்படி போவோம். அவங்க இன்ஜின் லாக் பண்ணல, அதனால தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இன்ஜின் லாக் பண்ணாமல். டியூக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, கேடிஎம் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் லாக் பண்ணாங்க. 135 மேக்ஸிமம் 140 அவ்வளோதான் போவேன் நான் கேன்டீன். அதுக்கு மேலே போகும் போகாது வண்டி. இதை நான் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி போடுறேன் வீடியோ. உங்களுக்கு எடுக்குதா வீடியோ? இருங்க செக் பண்ணும். எடுக்குது எடுக்குது. இதுதான் காலேஜ் கேம்பஸ் தான், தெரியுதா? என் கார்லாம் நிற்கிது. சரி நான் அப்படியே கிளம்புறேன், இன்றைக்கி லாக இதோடய முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எதாவது ஆக்ஷன் கேமரா வாங்குற மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்ன ஆக்ஷன் கேமரா நல்லாயிருக்கும்? கோப்ரோ தான் 25 ரூபா மினிமம். கோப்ரோ 7-15 கிட்ட வருது ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸ். வெறும் கேமரா 15, வெறும் கோப்ரோ 8னா அது ஒரு 30 வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் கேமரா அது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நிறைய ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு எதுவும் போட முடியாது. பைக்ஸை பற்றி சும்மா போட்டுட்ருக்கேன், பேப்பர் வரிசை படித்து அதுக்குள்ளே என்னென்ன போகும். என்ன தோணுதான் இருக்குது, செக் பண்ணிக்க வேண்டியா இருக்குது இந்த ஃபோன். இதில் இந்த கேமராவில் இந்த வீடியோ நான் எப்படி இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன்னு அதை தான் அதில் அடுத்த வீடியோவில் போகிறேன். சரி நான் அப்படியே போயிட்டு வீட்டுக்கிட்ட அதே சுற்றி தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்றும் நான் இதில் பூந்துட்டு ஆசிரம் விட்டுறேன். அவங்களுக்குல கேட்டு போட்டு மூட்டாங்க சரி தான் ஏறணும். எனக்கு பிடிக்காத விஷயம் ஸ்பீட் பிரேக்கரு. தாறு மாற ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க எல்லா இடத்துலையும். கேட்குதுன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது உங்களுக்கு. மைக் என்ன மாதிரி போதோ நான் செக் பண்ணலாம் பண்ணல, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை கை காட்டினதுனால நான் ஏறியிருப்பேன் ரைட்டில். அதே மாதிரி யாராவது கை காட்டினா அதில் இண்டிகேட்டர் போட்டால் பொறுமையாக போங்க. டக்குன்னு பூந்து போயிடலாம், டக்குன்னு ஏறிடலாம்லாம் தயவு செஞ்சு இதே பண்ணாதீங்க. சில டைம் உங்களுக்கு லக்கில் முடியும். கேமரா பார்ப்போமா? அதுக்கு நீ அது
ஐயோ கேமரா தெரியுது என்னால கண்டுபிடிச்சிட கூடாது கண்டுபிடிச்சிருங்க இந்த இதில் கண்டுபிடிச்சிருங்க இந்த இடத்த கட் பண்ணிடுறேண்ணா எப்படி ஓட்டு நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்டில் போகும்போது அது இதுதான் இருக்கிறதுலே பெரிய போலாம் எங்கள் ஊரில் இதுதான் என்ன ஒரு ஒரு கிலோமீட்டர் வருமா தெரில அதுக்குள்ளே தான் வரும் மாஸ்க் போடுறதா கிளியராக கேட்குமான்னு கூட தெரில நான் பேசுகிறது நான் ஒரு 60ல போகிறேன்ண்ணா பார்ப்போம் கேட்டால் கேட்குறது இந்த வீடியோ முடிஞ்சால் போடுறேன் நல்லா இருந்துச்சுன்னா போடுறேன்